ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறாங்க, மஷ்ரூம் பிரியாணி. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யணுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு 1.5 கிளாஸ் எடுக்க போறேன். இந்த கிளாஸ்ல பாருங்க, இன்னொரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதாவது 1.5 கிளாஸ் இருக்குது. இப்போ வந்து இது நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். இப்போ இது ஊறத்துக்குள்ளே நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். சூடானதுமே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுப்போம். வெங்காயம் வதங்கட்டும், வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 ஸ்பூன் அளவு இருக்கட்டும். பாருங்க, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 4 தக்காளி, சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கட்டும், வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. கொத்தமல்லி, புதினா எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்குவோம். பாருங்க, இப்போ நல்லா வதங்கி எல்லா பக்கமும் மசாலா வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு கணக்கு பண்ணி 2.5 அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன் நான். பாருங்க, இப்போ 2.5 அளவு எடுத்திருக்கேன், கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போ இது கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து அரிசி வடிகட்டி எடுத்திருக்கோம், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு சும்மா வந்து ஒரு கலக்கி விட்டுக்கலாம். நிறைய கலக்கக்கூடாது, ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து மூடி வச்சுருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 விசில் வச்சுட்டு 7 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 விசில் வச்சுட்டு 7 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை கலக்கிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்க சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா குக்கர்லயே செஞ்சிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம். தேங்க்யூ.